தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணையில் 4000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரையில் வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் தாழ்வான சாலைகளை நீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, நிலவரத்தை பதிவு செய்யுங்கள். சிவரஞ்சனி, வைகை அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக அணையினுக்கு சுமார் 3670 கன அடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக வைகை அணையினுடைய கொள்ளளவு 67 அடியை கடந்ததை தொடர்ந்து அணையிலிருந்து உபரி நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. 5899 கன அடி நீர் என்பது வைகை அணையிலிருந்து வைகை ஆற்றுக்கு உபரி நீராக திறக்கப்பட்டிருக்கிறது. வைகை ஆற்றின் கரையோர பகுதிகளில் மற்றும் அதனுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தொடர் மழையின் நீரும் சேர்ந்து மொத்தமாக சுமார் 6000 கன அடி தண்ணீரானது மதுரை வைகை ஆற்றில் தற்பொழுது சென்று கொண்டிருக்கூடிய நேரலை காட்சியை ஹரிகிருஷ்ணன் காண்பித்துக் கொண்டிருக்க பார்க்கலாம். இந்த ஆற்றின் இரு கரைகளிலுமே முழுமையாக தண்ணீர் பறந்து விரிந்து பாய்ந்தோடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வைகை இதன் காரணமாக மதுரை வைகை ஆற்றினுடைய கரையோர பகுதிகளில் தாழ்வாக உள்ள இடங்களில் 2 இடங்களில் வைகை ஆற்றினுடைய தென்கரை மற்றும் வடகரையில் ஆழ்வார்புரம் மற்றும் யானைக்கல் பகுதியில் தாழ்வான இடம் அது. அந்த தாழ்வான இடத்தில் தண்ணீர் சூழ்ந்து நிற்கக்கூடிய காரணத்தால் வாகனங்கள் செல்ல முடியாமல் போலீசார் தற்காலிகமாக தடுப்புகள் அமைத்து வாகனங்கள் செல்வதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். தற்காலிக தடை விதித்திருக்கிறார்கள். இதோ போலீசார் தடுப்பு வைத்துக்கூடிய பார்க்கிறோம். அந்த தாழ்வான இடத்தில் ஆழ்வார்புரத்தில் அந்த ஆற்றுக்குள் செல்லக்கூடிய தாழ்வான பகுதி செல்லக்கூடிய 2 புறமும் இந்த புறமும் அந்த புறமும் 2 புறமுமே தடுப்புகள் வைத்து போலீசார் வாகனங்கள் செல்வதை தடுத்திருக்கிறார்கள். மாற்றுப்பாதையில் திருப்பி விட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆற்றை ஒட்டிய பாதையில் செல்லாமல் மாற்றுப்பாதையில் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்து திருப்பி விட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த தண்ணீர் செல்லக்கூடிய இதன் காரணமாக அதிகமான அதிகளவு தண்ணீர் போகும்போது வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை ஒருவரும் கரையோர பகுதியிலுக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் காவல்துறையினர் கொடுத்திருக்கிறார்கள். கால்நடைகள் ஆற்றில் குளிப்பதற்கோ பொதுமக்கள் ஆற்றில் துவைக்கவோ குளிப்பதற்கோ செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக தீயணைப்பு துறையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடம் ஆழ்வார்புரம் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு திறப்பு வழி இருந்தது ஆற்றுக்குள் செல்வதற்கு. அந்த வழியினுடைய இரு கதவுகளும் அடைக்கப்பட்டு அங்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. இந்த கதவின் வழியாக யாரும் உள்ளே செல்லக்கூடிய கூடாது என்பதற்காக தீயணைப்பு துறையினர் முழுமையாக இந்த 2 கதவுகளையும் அடைத்து உள்ளே ஆற்றுக்குள் செல்வதற்கு தடையானது விதித்திருக்கிறார்கள். தண்ணீர் அதிக அளவில் செல்லக்கூடியதன் காரணமாக கரையோர மக்களுக்கான எச்சரிக்கை என்பது தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக இந்த போக்குவரத்துக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றினுடைய நீர் அளவு ஆற்றுக்குள் செல்லக்கூடிய நீரினுடைய அளவு குறையும் பட்சத்தில் இந்த தாழ்வான பகுதிகளுக்கு நீரும் வடியக்கூடும். அப்போது இந்த தடை நீக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி.